வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு கிரேப்ஸ் தீம் பாட்டிலாக தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த கிரேப்போட லீஃப் வந்துட்டு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு ஏர் ட்ரை கிளேயை நல்லா உருட்டி அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த லீஃபை வச்சு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இப்போது ஃபெவிகால் எடுத்துட்டு அதுக்குள்ள கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் அந்த பேஸ்ட் அப்படியே தடவி அதில் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டணும். டிஷ்யூ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி அதே சிரப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா திக்காக பிடிக்கும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாட்டிலை சுற்றி ஒட்டிடணும். இப்போ திருப்பியும் கிளே எடுத்துட்டு அதை வந்து ஒரு வேலி மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலேயும் கீழேயும் ஒட்டிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு அதோட கொடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளேயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டு இப்போது ரெண்டு இது பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சுற்றி மேலேருந்து அப்படி சுற்றி விடணும், கொடி வந்து படர்ந்துருக்கிற மாதிரி. இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறமா இப்போது கிளே எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். எல்லா பால்ஸும் ஒரே சைஸில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. கிளே வச்சு எது பண்ணாலும் கையில் நிறையா பவுடர் வச்சு அப்ளை பண்ணிட்டு செய்யுங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ எல்லா கிரேப்ஸும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த லீஃபையும் எடுத்து ஒட்டிடலாம். இங்கேயும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு ஒரு ரெண்டு இது தள்ளி தள்ளி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது கிளே ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு, லீஃபு எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போது கலர் பண்ணுறதுக்கு பேஸ் கலர் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஒயிட் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதும் பிளாக் கலர் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக பிளாக் கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம கிரேப்போட கலர் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒயிட் கலர், ரெட் கலர், அப்புறமா இந்த மாதிரி ப்ளூ கலர் மூணையும் எடுத்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிரேப்ஸோட கலர் கிடைக்கும்.
இப்போ இந்த கலர் எடுத்து கிரேப்ஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது லீஃப் வந்து அப்ளை பண்ணலாம். லீஃப்க்கு க்ரீன் கலர் எடுத்து ஃபுல்லாக லீஃபு அப்புறமா அந்த கொடி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலரையும் ப்ரௌன் கலரையும் மிக்ஸ் பண்ணி கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஷைனிங்காக கிரேப்ஸில் சில்வர் கலர் அப்ளை பண்ணுறேன். லீஃப்லையும் சில்வர் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்துட்டு கோல்டன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா கலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாட்டில் ஃபுல்லாக ட்ரை ஆனதும் வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.